ஒரு பேட் சுச்சுவேஷனால சந்தோஷம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டான். நாங்களும் அப்படியே கம்மாலாம் பார்த்தோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. 4 hours தான் ஸ்லீப் நைட் வேறு, கண் வேறு அப்படியே ரெட் ஆகிருந்துச்சி, எரிஞ்சி மிட் நைட் ஆகும் ரீச் ஆக சப்போஸ்னு கிளம்புனா. அதுக்குமே இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கதை முடிஞ்சு வந்துட்டு இங்கேருந்து பதிவு வந்து வேற லெவலில் இருக்கு. என்ன டேம் ப்ரோ அது? சிக்லி நூல். சிக்னி நூலா? சிக்லி நூல். சிக்கி சிக்கோல் வந்துருக்கோம் மடிக்கேரி ஃபோர்ட்டு. இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா காலையிலேருந்து வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேட் சுச்சுவேஷனால சந்தோஷம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ வந்துட்டு நாங்களும் அப்படியே கம்மாலாம் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. 4 hours தான் ஸ்லீப் நைட்டு வேறு, கண் வேறு அப்படியே ரெட் ஆகிருந்துச்சி, எரிஞ்சி டயர்டாக வேறு இருந்துச்சு. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? மிட் நைட் ஆகும் ரீச் ஆக சப்போஸ்னு கிளம்புனா அதுமே. அதனால் வந்துட்டு சரி பொறுமையாக போகலாம், ஐ மீன் இனி தங்கிட்டு நாளைக்கு போகலான்ட்டு அப்படின்ட்டு அவனை மட்டும் பஸ் ஏற்றி விட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு காலை கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரிப்பு. இப்போது இந்த போர்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம இது பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அந்த ராஜா சீட்டு பார்த்துட்டு அந்த ஃபோர்ட் அப்படியே காமிக்கிறேன் வாங்க. ஃபோர்ட்டோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் கட்டினாங்கன்னா முடு ராஜான்றவர் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17th century செகண்ட் ஹாஃபில் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தான் வந்து இதை வந்து ரீபில்ட் பண்ணி இதை இன்னும் பெருசாக கட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க, அப்புறம் இது வந்து பெருசாக கட்டியிருக்காரு. இது போல் அவர் வந்து 18th century செகண்ட் ஹாஃபில் வந்து கட்டியிருக்காரு. லிங்கராஜா 2 அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்துட்டு இந்த ஃபோர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து கட்டியிருக்காங்க டிப்பு சுல்தானுக்கு அடுத்தது வந்து. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கையில் வந்து போயிடுச்சு. பிரிட்டிஷ் கையில் போன அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டாச்சு யானை ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கையில் போன அப்புறம் வந்து இதை இன்னும் ரீஇனோவேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இது வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே வச்சுருக்காங்க, ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, நல்லாதான் இருக்குது. நம்ம அப்படியே இது மேலே வந்து ஏறி போகிறாங்க. ஏறி ஃபோர்ட்டை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வராங்க. நம்ம சும்மா அப்படி போய் பார்ப்போம் கைஸ். எதுவுமே இல்லை கைஸ், சொன்ன மாதிரி சும்மா ஒரு பீஸ்ஃபுல்லாக எப்படி சொல்ல சைலண்டான பிளேஸுக்கு வரணும் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் டைமில் போகலாம். மற்றபடி பெருசாக ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு யானை இருக்குது. ஸோ இதை வந்து இது போல் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா நீங்கள் போயிட்டு அது போல் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். மற்றபடி பார்த்தா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மஞ்சுமல் பைஸ்மே நீ என்ன காப்பாது கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ வந்துட்டு அதில் வந்து நம்ம ஒன்று ஏறி இருக்கோம். நான் உங்களுக்கு வியூ காட்டுற மாதிரிங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏறனா இப்படி தான் இருக்குது வியூ. ஆமாம் இதை பாருங்க, இதுலேருந்து நீங்கள் போந்தீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 50 அடியாச்சும் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னே தெரியல, புல் இருக்குது, அங்கெல்லாம் பாறை இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோர்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போவோம். இப்போ ராஜா சீட்டு வேறு போகணும், டைம் ஆச்சு. அப்படியே போயிட்டு நம்மளை அங்கே கண்டினியூ பண்ணுறேன் வாங்கலாம் கைஸ். ராஜா சீட் வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைனு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அடல்ட்ஸு கிட்ஸு எல்லாமே போகலாம். ஸோ வந்துட்டு இது வந்து பெரிய ஜிப்லைன்லாம் இல்லை, சின்ன ஜிப்லைன் தான். அப்படியே ஒரு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஜிப்லைனு. அது போகிறேன்னா போகலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இங்கே அது அந்த அளவுக்கு வந்து 100 meters நேர்ந்த போகிறது அப்படின்ட்டு போகல. ஸோ வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸு, ஒரு கார்டன் மாதிரியான ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து வேறு எதுவும் அதான் ஒரு சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஐ லவ் கூர்க் அப்படின்ட்டு போடு அதை பாருங்க.
இது போல வேற எதுவும் இல்லை கைஸ். அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அவ்வளோதான். அது தாண்டி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஃபேமிலியாக வரீங்கன்னா இது அந்த மடிக்கேரி ஃபோர்ட்லாம் வந்து பெருசாக அட்வென்ச்சர்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், ஒரு ஈவினிங்காக ஒரு மார்னிங் எதனா வந்தீங்கன்னா. ஸோ அதுதான் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கு. இங்கே ராஜா சீட் பார்த்தா இந்தமாரி சீட்ஸில் வந்து நம்ம போய் உட்காந்துக்கலாம் போல். ஸோ வந்துட்டு இது போல் நீங்கள் உட்காந்து அந்த வியூ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கு கைஸ். இவ்வளோ தான் வந்து இங்கே இருக்கு ராஜா சீட் பார்த்தோம்னா அதுமாதிரி சீட்ஸில் போய் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். கீழே சீட்ஸ் இருக்கு, ஒரு நல்ல பயங்கரமான ஒரு வியூ இருக்கு. ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வேணால் கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாமா கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா சீட் பார்க் நம்ம மேலே வந்து காமிச்சல வியூ. ஸோ அங்கே வந்து இப்போ வந்து நம்ம உட்காந்துட்டோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து பார்த்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது இங்கே வியூவு. வியூ வந்து நம்ம அப்படியே கொண்டாரம் வந்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அப்புறமா ரூம் கிளம்பி போக வேண்டியதான். வேறு எந்த வேலையும் இல்லை இன்றைக்கி, அதெல்லாம் ரூம் போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலைல கிளம்ப வேண்டியதான் ரிட்டர்னு வீட்டுக்கு. இந்த ட்ரிப் எப்படி மச்சான் இருந்துச்சு? மண்டல்பட்டி நல்லா இருந்துச்சு, மண்டல்பட்டி நல்லா இருந்துச்சு, அபி ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் குழி கூட்டா நல்லா இருந்திருக்கும், குழி கூட்டா நல்லா இருக்கும், அதெல்லாம் குழிக்கு உள்ளே அலோடு இல்லை. அப்புறம் நேற்று என்னென்ன போனோம், கோல்டன் டெம்பிள், அப்புறம் வந்து நிசாக தர்மா போனோம். அந்த கிளி இருந்தது வந்துட்டு நிசாக தர்மா போனோம், கோல்டன் டெம்பிள். அப்புறம் வந்துட்டு வேற என்ன போனோம், அந்த டேம் ஒன்று. ஆமாம், இப்போ டேம் என்ன டேம் போகுது, சிக்லி ஹோல், சிக்னி ஹூலா, சிக்லி ஹோல், சிக்கி சிக்கோல், சிக்கோலேவா, சிக்லி ஹோல். வாயிலே நுழைய மாட்டேங்குது இது, இந்த கன்னடத்தில் வந்து பேர் வச்சுருக்காங்க கனடா லாங்குவேஜில். ஸோ அது வந்து நமக்கு தெரில, வாயிலையும் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு சிச்சினேங்களா எது தெரியலாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்முனே இருக்க மாட்டேறாங்க ஏதாவது அலப்புறம் பண்ணினேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இது, அங்கே எப்படி போனோன்னு தெரில. இங்கே வியூ நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம உட்காந்து அப்படியே போனாரா இங்கேருந்து வியூ பார்த்துட்டு அப்படியே கிளம்ப முடியுதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போட வீடியோ போகிறோம். ஸோ சீக்கிரம் நடந்து கேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், டாடா, பை பை.